ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீது சுரேஷ் வேர்ல்டு. இன்றைக்கி பிளாக் பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். மறுநாள் வரைக்கும் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன், பார்க்கலாம். இப்போ ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான வெங்காயம் கேரட்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். குழிப்பணியாரம் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். குழிப்பணியாரத்துக்கு மாவு கொஞ்சம் புளிச்ச மாவாக இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தோசை மாவு எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இட்லி மாவு வச்சுருந்தேன், அதான் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கிறேன். லைட்டாக புளிப்பாக இருக்கும், இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா வரும். நான் தனியாகலாம் மாவு அரைச்சி வந்து இது வரைக்கும் செஞ்சதில்லை. இந்த மாதிரி இட்லி மாவுலேயும் நான் வந்து செஞ்சுக்குவேன். இப்போ மாவு நல்லா கலந்து விட்டுறேன். இதில் வந்து கொஞ்சமாக அரிசி மாவும் கொஞ்சமாக ரவை வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் ரவை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது, ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு பயிர் வந்து அதாவது சுண்டல் வந்து செய்யலான்னுட்டு ஊற வச்சுருந்தேன். பட் அத்தை வந்து திடீர்னு கால் பண்ணி, இப்போ மச்சனர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு, சென்னைக்கு வந்து வந்துட்டுருக்கிறாரு. அவருக்கு வந்து குழிப்பணியாரம் செஞ்சு கொடுக்க சொல்லி வந்து கால் பண்ணாங்க. ஸோ சுண்டல் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அவசரமாக இப்போ பார்த்திங்கன்னா நான் பணியாரம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சு அப்படின்னா ரவை நல்லா ஊறி இருக்கும், நம்ம செய்யும்போது நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் மாவு வந்து மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு போட்டு தாளிச்சு விட்டுக்கிறேன். அவருக்கு வந்து லீவ் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு காலையில் அவருக்கு வந்து ட்ரெயின். நாளைக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னா ஒரு 4 to 5 months ஆகும். அதனால தான் இன்னைக்கு வந்து இப்போ அவசர அவசரமாக நான் வந்து செஞ்சிட்ருக்கிறேன். எல்லாமே நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதே போல் கொஞ்சமாக கேரட் பச்சை மிளகாய் வந்து ஒன்றே ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறேன். ரொம்ப வதங்கணும் அப்படின்னு கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ வந்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அது வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கார சட்னி இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த குட்டி வெங்காயத்தில் செஞ்சோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்குன்றதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோல் வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அதனால் அது வந்து ஊற வைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே அந்த சூடு வந்து குறைஞ்சிருந்துச்சு. ஸோ மாவில் சேர்த்து கலந்து விட்டுறேன். உப்பு வந்து இந்த வெங்காயம் கேரட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் சேர்த்துருந்தேன். ஆல்ரெடி நம்ம இட்லி மாவில் உப்பு சேர்த்துருப்போம், ஸோ கொஞ்சமாக சேர்த்தாவே சரியாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன். இதில் நம்ம ரவை வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு முறுமுறுப்பாகவும் இருக்கும், அதே டைமிங்கில் உள்ளே வந்து சொல சொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடைக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் ரவையும் சேர்த்துருக்கிறேன், அரிசி மாவும் சேர்த்துருக்கிறேன். மாவு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு, உப்பு செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணேன்னா பணியாரம் வந்து செஞ்சு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலான்னு நினச்சேன். அதுக்கப்புறமா சரி சூடாகவே போட்டு கொடுத்துக்கலான்னு சட்னி வந்து அரைக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அதை மேலே கீழே கட் பண்ணும்போது நமக்கு வந்து தோல் ஈஸியாக உறிஞ்சு வந்துடும். ஃப்ரீ டைமிங்கில் நானும் ஹஸ்பண்டும் சேர்த்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சிருவோம், இல்லைனா அவங்களும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமிங்கில் கட் பண்ணி கொடுப்பாங்க. கட் பண்ணதை பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு. இந்த சின்ன வெங்காயத்தில் அந்த சட்னி அரைக்கும் போது நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் இப்போ வந்து அதை கட் பண்ணி இந்த டைமிங்கில் அரைச்சிட்ருக்கிறேன். வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டாக வந்துட்டாங்க, மச்சினராக வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் வந்தாங்க. நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ட்ராலி வந்துருச்சு. அதே போல் கேன்டீன் போயிருந்தாங்க, கொஞ்சம் மளிகை சாமான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பேகும் இருக்குது. அவங்க வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் எனக்கு டைம் இல்லை, ஸோ வந்து அவசர அவசரமாக சட்னி அரைச்சிட்டு குழிப்பணியாரை வந்து நான் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து எடுக்கிறதுக்கு காமிச்சிருக்கிறேன், அதுக்கப்புறமா நான் ஊற்றுனதே வந்து இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், குழிப்பணியாரம் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. இந்த கம்பி வந்து எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபாய் அப்படின்ற ஷாப் இருக்கும் இல்லையா, அங்கே தான் நான் வந்து கிராஃப்ட்டுக்கு எதுக்காவது யூஸ் ஆகும், ஏதாவது ஹோல்ஸ் வந்து நான் ஹீட் பண்ணி போடுவேன் அப்போலாம் யூஸ் ஆகும் தான் வாங்கினேன். அப்புறமா தான் ஏதோ ஒரு வீடியோவில் பார்க்கும்போது இந்த கம்பி யூஸ் பண்ணி குழிப்பணியாரம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கே தெரியும் இது வந்து குழிப்பணியாரம் எடுக்கிற கம்பி அப்படின்ட்டு. இன்கேஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அந்த 10 ரூபாய் ஷாப்பில் எங்கேயாச்சும் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கும். சூப்பராக வந்திருந்துச்சு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஈடு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துட்டு சட்னி வந்து அரைச்சி கொடுத்துட்டு சாப்பிட்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த ஈடு வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டுருக்கிறேன். இது வந்து நான் ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய குழிப்பணியார சட்டி தான், என்கிட்ட இரும்பு வந்து கிடையாது. இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணல, ஏதோ வந்து வாங்கும் போது எனக்கு ஃப்ரீயாக வந்துச்சு. அதே பார்த்தீங்கன்னா நான் வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கே வந்து இரும்பு கல் இருக்குது, அதனால் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வந்து யூஸ் ஆகுது. நான் ஸ்டிக் தான் இருந்தாலும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற்றணும் அப்படின்னா நமக்கு முறுமுறுப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு பார்த்திங்கன்னா ஊற்றி விட்டுறேன். அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குழிப்பணியாரம் ரொம்ப பிடிக்கும், அதுவும் அந்த வெல்லம் போட்டு செய்வோம் இல்லையா, அந்த குழிப்பணியாரம் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி பணியாரம் கொழுக்கட்டை இதெல்லாம் தான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. நிறைய வந்து அங்கே சாப்பிட்ருக்குறோம். பட் நம்ம வீட்டில் ஒரு டைம் கூட இந்த குழிப்பணியாரெலாம் வந்து நான் ட்ரை பண்ணதே இல்லை, செஞ்சு கொடுத்ததும் இல்லை. இங்கே வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே செய்ய கற்றுக்கிட்டது. இப்போ தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கிறேன். மேபி இங்கே வந்தால் தான் வந்து செஞ்சு கொடுக்கணும். இந்த குழிப்பணியாரம் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அவருடைய ஞாபகம் வந்துருச்சு. கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸுக்கும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனில் ஒவ்வொரு அந்த இன்சிடெண்ட் அந்த மெமரிஸ் வந்து
வந்து வந்து போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். பட் நான் வந்து உடனே பார்த்தீங்கன்னா மைண்டை ஏதாவது ஒன்றுத்தில் வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுருவேன். சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கும் கஷ்டமாகும், ஹஸ்பண்ட்க்கும் வந்து கஷ்டமாகும் அப்படின்றதுனால ஒரு சில டைமிங்கில் சொல்லுவோம், ஒரு சில டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மறந்துட்டு வேறு ஏதாவது ஒரு வேலையில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அப்படியே வந்து மைண்டை மாற்றி விட்டுருவேன். இல்லைனா எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆகிடும், என்னால் அடுத்த ஒர்க் வந்து செய்ய முடியாது, அதே மைண்டில் வந்து உட்காந்துட்ருப்பேன். ஸோ வந்து மோஸ்ட் இப்போலாம் வந்து அந்த மைண்ட் வந்துச்சு அப்படின்னாலே ஏதாவது வேறு ஒர்க் வந்து செஞ்சு அதை வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுறது மோஸ்ட்டாக தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். குழிப்பணியாரம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, அன்றைக்கி வந்து டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. புட்டு காமிச்சிருக்கிறேன் பாருங்கள், ரவை வந்து சேர்த்துக்கும் போது நமக்கு இந்த மாதிரி நல்லா சொல்ல சொல்லியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து தெரியும். இருந்தாலும் என்னோடய மெத்தட் வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா கார சட்னி குழிப்பணியாரம். அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்துட்டேன், அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நான் வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து சாப்பிட்லாம்னு இப்போ உட்காந்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியோ டீயோ குடித்தோம் அப்படின்னா ஈவினிங் வந்து நல்லா ஃபீலிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நமக்கு வெயிட்டும் போடாது, நம்ம ஆயில் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்நாக்ஸ் அப்படின்னும் போது ஒரு 4-5 பீஸ் தான் சாப்பிட முடியும் இல்லையா, அதனால் வெயிட்டும் வந்து போடாது. ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நிறைய டைம் இருந்துச்சு. காலையில் இந்த பார்சல் வந்து எனக்கு ரிசீவாக இருந்துச்சு, எனக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு டைமே இல்லை, இப்போ தான் வந்து கிடச்சிது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து நான் மீஷோவில் ஒரு வெஸ்டர்ன் வியர் டாப் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன், அதான் வந்து வந்திருந்துச்சு. பட் நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணது ஒன்றா இருக்குது, எனக்கு வந்தது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஆர்டர் போட்டது வந்து பிங்க் கலரில் ஒயிட் கலர் டாட்ஸ் போட்ட மாதிரி நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். பட் எனக்கு இந்த டிசைன் வந்து வந்திருக்கு, டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. மெட்டீரியல் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டாப்காக, பட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அதை வந்து அப்படியே ரிட்டர்ன் போட்டலான்னு பேக் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். எது அத்தைக்கு வந்து கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுட்ருந்தோம். இந்த டைம் வந்து ஸ்நாக்ஸ் அதே போல் டேட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா நான் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். டின்னர் வந்து செய்யலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன், பட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பிளானே மாற்றி விட்டுட்டாங்க. அத்தோ வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி டின்னர் வந்து அத்தோ தான், ஃப்ரைட் அத்தோ அதே போல் வெஜ் அத்தோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா எக் மசாலா, இதில் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டு கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், இதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா தந்தூரி வந்து செஞ்சுட்டாங்க, அதனால தான் மெயினாக நான் வந்து டின்னர் பண்ணாததுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா அதுதான், சாப்பாடு இருந்துச்சு ரசம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு முடிச்சுக்கலாம், கண்டிப்பாக செஞ்சோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் நான் வந்து டின்னர் எதுவுமே செய்யலை. நாளைக்கு அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க இல்லையா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தம்பிக்காக வந்து செஞ்சுருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. நான் ரெசிபி வந்து அன்றைக்கி எடுத்திருந்தேன், பட் வீடியோ பார்த்தீங்கன்னா கொரப்ட் ஆகிட்டுருக்கு, நான் இன்னொருலாம் செய்யும் போது கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். குயிக்காக முடிஞ்சிருந்தது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, நம்ம வீட்டில் வந்து செய்யலாம், கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கிச்சன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டாச்சு, சாமான் வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்து நாளைக்கு அவங்களுக்கு வந்து ட்ரெயின் இல்லையா, ஸோ வந்து கொஞ்சம் ஃபுட் வந்து கொடுத்து விடணும், அதுக்காக சப்பாத்திக்கு மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போவே பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், 8:30 எல்லாமே வந்து முடிக்கணும் அப்படின்றதுனால மாவு மட்டும் இப்போ பிசைஞ்சு வச்சுட்டேன். மாவுடைய கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அலுமினி ஃபைல் பேப்பரில் போட்டு வைக்கும்போது நமக்கு கலரும் சேஞ்ச் ஆகாது, அதே டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரை ஆகாது, அதனால் இந்த மாதிரி ஒரு அலுமினி ஃபைல் பேப்பரில் வந்து போட்டு மடித்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட போகிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய பூரி பாக்ஸை கூட போட்டு நீங்கள் ஆயில் தடவி வச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது, ட்ரை ஆகாமல் இருக்கும். மாவு அலுமினி ஃபாயில் பேப்பரில் வந்து ரேப் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால மிக்ஸ் பண்ண பவுல்லே பார்த்தீங்கன்னா போட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு லைட்டாக வந்து சிந்தி இருந்துச்சு, அதையும் வந்து தொடச்சி விட்டுடுறேன். ஆல்மோஸ்ட் கிச்சனில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு, இந்த ஒர்க்கில் எனக்கு முடிக்கிறதுக்கு 1:30 ஆகிடுச்சு. இருந்தாலும் காலையில் என்னோடய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்ப ஹரிபரியாக சீக்கிரமாக எழுந்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது. எல்லா ஒர்க்கும் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து விடணும், அப்போ வந்து நான் அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். காலையில் எழுந்தாச்சு, 6:30 எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டீ போட்டு கொடுத்துட்டேன். இப்போ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. மச்சினர் பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி வந்து தரட்டி தரேன் அப்படின்னு சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஹெல்ப் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. நான் வந்து சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து புளியோதரை செய்யணும், லெமன் ரைஸ் செய்யணும், அதே போல் உருளைக்கிழங்கு பொரியல், இட்லி, சப்பாத்தி, தக்காளி தொக்கு, இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 8:30 வந்து முடிக்கணும். நான் இட்லிக்கும் சப்பாத்திக்கும் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கே வந்து பிளான் பண்ணிவிட்டேன், அப்போ தான் எனக்கு ஒர்க் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடியும் அப்படின்றதுனால. இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணும்போது தக்காளி தொக்கு எடுத்துகிட்டு போகும்போது தான் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் இல்லையா, அதனால் தக்காளி தொக்கை வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். உருளைக்கிழங்கு வந்து தோல் உரித்து வச்சுட்டேன், தக்காளி தொக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி தொக்கிலே வந்து கொஞ்சமாக மசாலா எடுத்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து செஞ்சலான்னிட்டு அந்த பாத்திரத்தை கொஞ்சமாக வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து தான் வந்து உருளைக்கிழங்குக்கும் பேஸ் வந்து ரெடி பண்ணுவோம், அதே மாதிரி தான் தக்காளி தொக்குக்கும் வந்து ரெடி பண்ணியிருப்போம்.
ஸோ ரொம்ப ஈஸியாக குயிக்காக வந்து முடிஞ்சிடும் பொரியல் வேலை அப்படின்றதுனால அந்த தக்காளி தொக்கிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து வெங்காயம் தக்காளி போட்டு செய்ய சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்ட் தான் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அதில் கொஞ்சமாக எடுத்து இப்போது உருளைக்கிழங்கு பொரியல் வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மோஸ்ட்டாக இந்த பேஸ் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் வந்து போட்டு செய்வோம். அதே மெத்தடில் தான் நம்ம தக்காளி சட்னியை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ தக்காளி சட்னி வந்து செய்கிறனால இந்த மாதிரி பொரியல் பண்ணணும் அப்படின்னா அதிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டலாம். குயிக்காக நமக்கு வேலையே முடிஞ்சிடும். அதே டைமில் தனித்தனியாக செய்ய வேண்டியது இருக்காது. இந்த மெத்தட் வந்து பொரியலுக்கு மட்டும் கிடையாது, மேக்ரோனிக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். தக்காளி சட்னி செய்கிற அன்றைக்கி டக்குன்னு வந்து உங்களுக்கு முடியணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு கூட நீங்கள் வந்து அதை செஞ்சுக்கலாம். நம்ம தண்ணி போட்டு கொதிக்க வச்சுட்டு அதில் மேக்ரோனி போட்டோம் அப்படின்னா நமக்கு ரெடி ஆகிடும். நான் அதை வந்து பெண்ணியோனுக்காக சேனலில் டெய்லியில் காமிச்சிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சமையல் வந்து முடிஞ்சிருச்சு. சாப்பாடு வந்து பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருக்கிறேன். இட்லி பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸில் போட்டிருக்கேன். தக்காளி தொக்கும் ரெடி, பொரியலும் ரெடி. எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சப்பாத்தி வந்து போட்டுலான்னுட்டு இப்போ சப்பாத்தி வந்து போட்டுட்ருக்கேன். அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக இட்லி வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ அவங்க சாப்பிட்டுட்ருக்குறாங்க. நான் சப்பாத்தி போட்டுறதுக்குள்ளே அவங்க சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா பேக் பண்ணி அவங்க கிளம்புறதுக்கு சரியாக இருக்குன்றதுனால நான் ரெண்டு பக்கம் வந்து தவா வச்சு இப்போ சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது சப்பாத்தி நம்ம போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா, பேக் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம நெய் வந்து சூடு பண்ணி நெய் விட்டு நம்ம போட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு ட்ரை ஆகாது, கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். எண்ணெய்க்கு பதிலாக நம்ம நெய் வந்து யூஸ் பண்ணலாம். ரெண்டு பக்கம் போட்டு எடுத்ததால எனக்கு குயிக்காக வந்து வேலை முடிஞ்சிருச்சு. அயன் தவா ஒன்ஸ் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, பேக்கிங்கை வந்து முடிச்சாச்சு. பேக்கிங் வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சுத்தமாக வந்து ஞாபகமே இல்லை இந்த ஃபுட்டில் வந்து நம்ம பேக் பண்ணி கொடுப்போம் இல்லையா. அலுமினி ஃபாயில் பாக்ஸ் நம்ம கடையில் வாங்கும்போது கூட கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கலாம். பட் எனக்கு சுத்தமாக வந்து ஞாபகமே இல்லை. ஸோ வீட்டில் இருந்ததை வச்சு நாங்கள் பேக் வந்து பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வெயிட் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி வந்து பேக் பண்ணியிருந்தோம். டிஷ்யூ பேப்பர் வந்து கொடுத்துருந்தோம் எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. சப்பாத்தி வந்து இந்த மாதிரி பிரித்து ரெண்டு அலுமினி ஃபாயில் பேப்பரில் வந்து பேக் பண்ணியிருந்தோம். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஜாம் தான். அந்த தக்காளி தொக்கு கெட்டு போச்சு அப்படின்னா ஜாம் இருந்தால் யூஸ் ஆகுன்றதுக்காக கொஞ்சமாக வச்சிருந்தோம். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன், ரெண்டு பார்சலில் வந்து ஒன்றுத்தில் புளியோதரையும் ஒன்றுத்தில் லெமன் ரைஸ் வந்து கொடுத்துருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு தான், லீக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அலுமினி ஃபாயில் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தேன். பொரியல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் அப்படின்றதுனால ஒரு யூசந்துர பாக்ஸில் வந்து போட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி பேக்கில் வந்து தனித்தனியாக வச்சுருந்தோம். ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன், எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம வேறு ஸ்பூன் கொடுத்தோம் அப்படின்னா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இதனால் டிஸ்போஸ் பண்ணிடலாம் இல்லையா. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். 8:30 வந்து கிளம்பணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு, அவங்களே இப்போ வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டைம் வந்து ட்ரெயினில் போகிற மாதிரி ஆகிடுச்சு. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்லேயே வந்து போவாங்க. ஃப்ளைட் அப்படின்னும் போது அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம். ட்ரெயின் அப்படின்னும் போது 2 டேஸ் ஆகும். ஃப்ளைட் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா 3-4 ஹவர்ஸ் ஜேர்னி அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இந்த டைம் வந்து ட்ரெயின் அப்படின்றதுனால தான் இந்த ஃபுட்டில் வந்து பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. சப்பாத்தி அப்படின்னா கொஞ்சம் ஒரு நாள் ஆச்சு தாங்கும். ரைஸ் வந்து போகிற அன்னைக்கு யூஸ் பண்ணிக்குவாங்கன்றதுனால அதெல்லாம் வந்து செஞ்சுருந்தோம். கிளம்பிட்டாங்க, பாய் சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் ஒரு 5-6 மந்த் கழிச்சு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். காலையில் மச்சினர் வந்து கிளம்புனதுக்கப்புறமா ஹஸ்பண்டும் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கும் வந்து பெருசாக எந்த ஒர்க்கும் கிடையாது. சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. வீடை வந்து பார்த்தீங்கன்னா உடனே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் என்னோடய ஒர்க் எடிட்டிங் பேக்கிங் அந்த ஒர்க் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பெருசாக காமிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றதுனால ஈவினிங்கில் இருந்து திரும்ப பிளாக் வந்து கண்டினியூ பண்ணியிருந்தேன். அவங்க காலையிலே சொல்லிட்டு போயிருந்தாங்க, இன்கேஸ் சீக்கிரமாக வந்துட்டால் கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு. கிஃப்ட் வந்து வாங்கினதுக்காக கடைக்கு போக வேண்டியது இருந்துச்சு, வெள்ளி பொருள் வாங்கணும். ஸோ நான் இந்த வெள்ளி பொருள் எல்லாமே வந்து முன்னாடியே எடுத்து வச்சுருந்தேன், எல்லாமே வந்து ஓல்டு தான். கால் கொலுசு காமிச்சிருந்தேன், அது வந்து புதுசாக வாங்கினதை கலர் கூட சேஞ்ச் ஆகலை, பட் அது வந்து அப்படியே அங்கங்கே விரிசல் விட்ட மாதிரி இருக்குது. ஸோ ட்ரெஸ்லலாம் வந்து மாட்டி கிழிச்சு விட்டுருது, அதனால் அதை வந்து மாற்றலான்னு எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து ஆன்டிக்கில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு கொலுசு தான், நான் ஸ்கூல் படிக்கும்போது வாங்கினது. அது என்னோடய இயரிங் பாக்ஸில் வந்து இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதையே மாற்றிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பழைய செயின் அதெல்லாம் இருந்துச்சு. இதை எடுத்து போய் கொடுக்க எவ்வளோக்கு மாற்றுறாங்கன்னு பார்க்கலான்னு எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து கிளம்புறோம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5:00 இருக்கும் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது. கடைக்கு வந்தாச்சு, நான் என்ன பொருள் வாங்கணும்னு நினச்சினோ அது வந்து வாங்கியாச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டு என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். மற்றது என்ன நியூ கலெக்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த கலர்ஸஸ் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. 29 கிராம், 20 கிராம்லேயே இருந்துச்சு. கால் கொலுசு வாங்கியாச்சு. நாங்கள் எந்த கடைக்கு போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வளசரவாக்கம்ல இருக்கக்கூடிய சில்வர் ஸ்டோருக்கு தான் வந்து போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராமுக்கு 3 ரூபீஸ் வந்து நமக்கு மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியாக இருக்குன்னு பார்த்தேன், அதனால தான் விசிட் பண்ணியிருந்தோம். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. நான் இந்த கால் கொலுசு தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. பிரேஸ்லெட், செயின்ல கால் கொலுசுலையுமே இப்போ வந்து வந்திருக்கு. ஸோ அதே மாடலில் வந்து நான் கொலுசை வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 16 கிராம் தான், 92.5லாம் கிடையாது, நார்மல் வெள்ளி தான்.
இதை வந்து பீஸ் கணக்கில் ரேட் போட்டுட்டாங்க. கிராம் கணக்கில் இருந்துச்சுன்னா இன்னுமே எனக்கு ரேட் வந்து குறைஞ்சிருக்கும், பட் வந்து இது பீஸ் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிராம் கணக்குலையுமே காமிச்சாங்க, பட் எனக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கவே நான் இதை வந்து எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நான் வாங்கின கலூஸோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1163 ரூபா. பீஸ் கணக்கு அப்படின்றதுனால அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து போட்டிருந்தாங்க, 200 ரூபா வந்து போட்டிருந்தாங்க. கொஞ்சம் வந்து ஐயா தான் தெரிஞ்சது, பட் இருந்தாலும் வந்து எனக்கு பிடிச்சிருக்கவே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் இன்னொரு பொருள் வாங்கியிருந்தாலே அதை வந்து நான் வீடியோவில் காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து காமிக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜ்லாம் கிடையாது, கிராம் கணக்கு மட்டும்தான். அதே போல் மார்க்கெட் ப்ரைஸை விட 3 ரூபீஸ் கம்மி அப்படின்றதுனால 55 ரூபான்னு போட்டிருந்தாங்க. நான் பழசு எடுத்துகிட்டு போயிருந்தாலே அது வந்து எனக்கு 50 கிராம் வந்துச்சு, அதுலேயே நான் ஒரு 4-5 பொருள் எடுத்துட்டேன், அதுக்கே 50 கிராம் வந்துச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பழசு வந்து பார்த்திங்கன்னா 2156 ரூபாய்க்கு வந்து எனக்கு போச்சு. ஸோ வந்து மைனஸ் பண்ணி மீதி என்னென்ன அமௌண்ட்டு அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்து வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வெள்ளி வாங்கும்போது வந்து அதை மாற்றி கூட எடுத்துக்கலாம். அதே போல் நான் எடுத்துகிட்டு போன எல்லா வெள்ளி பொருளுமே பார்த்தீங்கன்னா 92.5 அப்படின்றதுனால எனக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அப்படியே வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சில ஷாப்பில் வந்து குறைப்பாங்க, பட் அவங்க பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட்டுக்கே வந்து எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கொடுத்த ஒரு சில ஐட்டம்ஸில் நிறைய ஸ்டோன்ஸ் இருந்துச்சு, அதனால தான் 20% வந்து குறைச்சிட்டாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா ரேட் வந்து அதே தான் வந்து போட்டு கொடுத்தாங்க. இந்த மாதிரி பியூரிட்டி நம்ம செக் பண்ணி வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டர்ன் கொடுத்தானா கூட லாஸ் ஆகாது. முடிஞ்சால் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ளாக் வந்து இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு ப்ளாகில் பார்க்கலாம். Thank you.